பீகாக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகுனங்கள். இப்போ வந்து ஒரு சின்ன விஷயத்துக்குமே நம்ம வந்து சகுனம் பார்ப்போம் இல்லையா. இது வந்து நல்லதா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காலத்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன மூட நம்பிக்கை, இதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாக வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து நம்ம கிளம்பும் போது ஏதாவது ஒரு பூனை குறுக்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம், இல்லை கால் எடறி நம்ம வந்து கொஞ்சம் தட்டுது அப்படின்னு சொன்னால், ஐயோ என்னடா தடங்கலாகுதே, உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா? இதுக்கெல்லாம் வந்து இல்லை, இது மூட நம்பிக்கை, இல்லை நம்ம பாட்டி தாத்தா எல்லாமே நம்மளை வந்து ஒரு பயமுறுத்தி நம்மளை வளர்த்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் கேள்வி கேட்கலை, பெரியவங்க சொன்னாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. பட் இந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு எல்கேஜி குழந்தை கூட கேள்வி கேட்குது, இதை ஏன் நீ பண்ணுற, உனக்கு இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா வந்து ரொம்ப ஒரு எல்லார் கையிலையுமே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் குழந்தை சாதம் சாப்பிட்லைன்னா கூட யூடியூப்பில் வந்து ஏதாவது ஒரு ரைம்ஸையோ இல்லை ஏதாவது ஒரு கார்ட்டூன் காமிச்சாதான் அந்த குழந்தையும் வாய மூடிட்டு சும்மா இருக்குது. ஸோ இன்றைக்கி பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே ஒரு சோஷியல் மீடியாவுடைய ஒரு பாதிப்பு இல்லாமல் எந்த குழந்தையும் எந்த மனிதனும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய நாய் பிராணிகள் எல்லாமே வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு பாட்டு போட்டால் கூட ஆன்னு பார்க்குது. ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த பாதிப்பு இருக்கிறதுனால இந்த சகுனங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு பெரியவங்க ஏன் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம இன்ட்யூஷன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய உள்ளுணர்வு வந்து கரெக்டாக சொல்லும். ஒரு மனிதன்கிட்ட பேசும் பொழுது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இல்லை இவங்களை நம்பலாமா வேண்டாமா, இது எல்லாம் நம்மளுடைய உள்ளுணர்வு வந்து சொல்லும். இது வந்து நான் நினைக்கிறேன், சில பெண்களுக்கு வந்து முகம் தெரியாத ஒரு நபரை திருமணத்திற்கு நிச்சயம் செய்யும் பொழுது அந்த பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஏதோ ஒன்று ஒரு குறை வந்து இருக்கும். ஸோ அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து வெளிப்படையாக அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பேச முடியாது. ஒரு கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா அபசகுணம்னு நினைப்பாங்க. பட் இன்றைக்கி அப்படி கிடையவே கிடையாது. வேண்டாம் அப்படின்னு நினச்சா நிச்சயதார்த்தம் பண்ணி கூட நின்று போயிருக்கு. கல்யாண மேடையிலேயே கல்யாணங்கள் நிற்கிறது எத்தனையோ இருக்குது. இன்றைக்கி வந்து அதை வந்து அபசகுணமாகவே யாரும் நினைக்கிறது கிடையாது. என்னுடைய வாழ்க்கை நான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, இதே இது நமக்கு பழைய காலமாக இருந்தால், ஐயோ அந்த வீட்டில் வந்து கல்யாணம் நின்று போயிடுச்சு, அந்த பொண்ணு ராசி இல்லை, அந்த பொண்ணை வந்து யாருக்கும் பண்ணாதீங்க சொல்லாதீங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லா விஷயங்களுமே இன்றைக்கி வந்து நம்ம வந்து மாறியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றம் வந்து நல்லதா அப்படின்னா, ஒரு சிலதுக்கு நமக்கு காலத்துக்கு ஏற்றாற்போல் நம்மளை மாற்றி கொள்ளதான் வேண்டும். ஏன்னா அன்னைக்கு 12 வயசில் கல்யாணம் பண்ணாங்க, இன்றைக்கி 12 வயசில் நம்ம யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இன்றைக்கி காலத்துக்கு ஏற்றாற்போல் இந்த லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் மாறுது. பட் ஸ்டில் நம்ம வந்து இந்த சகுனங்கள் எல்லாமே பார்க்குறோம். ஒவ்வொருத்தங்களுடைய வீடுகள்லேயும் இன்றைக்கி என்ன தான் நமக்கு வந்து கேஜெட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, நமக்கு லைஃப் ஸ்டைல் எல்லாம் நிறையா மாறி இருக்குது அப்படின்னா கூட, இன்றைக்கும் நம்ம வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் கால் தட்டிட்டால் கூட வேண்டாம் ஏதோ காரியம் வந்து தடங்கலாவது, நம்ம வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துக்குவோம். இல்லை வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த வேலைக்கு போகாத நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு போகிறதில்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம இன்றைக்கும் சென்டிமெண்ட்ஸ் பார்க்கத்தான் செய்கிறோம். அதில் வந்து சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசலாம். இப்போ ஒரு வீட்டில் வந்து தேங்காய் உடைக்கும் பொழுது சாமி கும்பிட்றாங்க, எல்லாம் வச்சுட்டாங்க, தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் அழுகியிருக்கும். அப்போ மனசுக்கு வந்து கொஞ்சம் சில ஒரு வேதனை இருக்கும், ஐயோ என்னடா தேங்காய் உடஞ்சிருக்கு, உடஞ்ச தேங்காய் வந்து அழுகலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடையில் வந்து எத்தனையோ தேங்காய் வருது, அதில் ஒன்று அழுக தான் செய்யும், அதெல்லாம் பயிர் நீ வந்து சென்டிமெண்ட்டாக, அப்போ அந்த தேங்காய் ஏன் நமக்கு வரணும் இல்லையா, நமக்கு ஒரு நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை வீட்டில் யாருக்காவது ஒரு 7.5 சனி நடக்கலாம், வீட்டுக்கு உண்டான தலைவனுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரலாம். இதை நமக்கு மறைமுகமாக சொல்லுவது வந்து இந்த மாதிரியான சில சகுனங்கள். இது எல்லாருமே வீட்டில் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ கோவிலுக்கு வந்து நீங்கள் தேங்காய் வாங்கிட்டு போகிறீங்க அர்ச்சனைக்கு, கோவிலில் வந்து தேங்காய் உடைக்கிறச்சே தேங்காய் அழுகியிருக்கும், திருப்பி போய் வாங்கிட்டு வரீங்க திரும்பவும் அழுகியிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியல் தடங்களாக இருக்கும், இல்லை வேலை போயிருக்கும், 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த சனியினுடைய தாக்கம்னு சொல்கிறது, ஸோ ஒரு 7.5 சனி பாதிப்பு இருக்கலாம், இல்லை மனைவியை விட்டு பிரிஞ்ச ஒரு 8ம சனியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவர்களை ஒரு கஷ்டகாலம் துரத்தும். அந்த கஷ்ட காலத்தில் இறைவன் நமக்கு காண்பித்து கொடுப்பது தான், உனக்கு நேரம் சரியில்லை, நீ கொஞ்சம் எச்சரிக்கையாயிரு, இல்லை நீ அதை ஏற்றுக்கோ, அக்செப்டன்ஸ்.
அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அக்செப்டும் பண்ண மாட்டோம், இதை வந்து நம்மளால் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதும் தெரியாத ஒரு இரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து நமக்கு வரும். இதில் இந்த மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். வீட்டில் கண்ணாடி உடையிறது, ஸோ செவ்வாய் வெள்ளி வந்து கண்ணாடி உடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கஷ்டம் வரலாம் அப்படின்ட்டுன்னு நம்ம வெளியில் கிளம்புற நேரம் பள்ளி டபக்குன்னு நமக்கு தலையில் விழும், இல்லை வெளியில் இறங்கி போகும்போது காக்கா வந்து எச்சம் போடும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் இந்த சின்ன விஷயங்களும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஹார்ட் அட்டாக்குங்கிறது எப்போ வேணாலும் வரும், ஆனால் அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இடது கையொன்னுடைய கூட சொல்லிங்க டாக்டர்கிட்ட போய் கேளுங்களேன், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் வரும்போதே நீங்கள் டாக்டர்கிட்ட வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இந்த சகுனங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு டைம் சரியில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்டமாக நம்ம கருத வேண்டும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு இருந்தால் நமக்கு எத்தனையோ பேர் அட்வைசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. ஸோ இது வந்து இப்படி நடந்துருச்சு, இதுக்கு என்ன, இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பீகாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.